வணக்கம். இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, காளான் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு 2 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்துக்கோங்க. அதை வந்து என்ன செய்யணுனாக்கா, ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கனாக்கா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம், இஞ்சி 1 துண்டு, 2 பச்சை மிளகாய், என்ன செய்யணும்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. அடுத்தது பார்த்திங்கன்னா, தாளிப்பதற்கு தேவையான அளவு பட்டை வகையறா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காளான் எடுத்துகிட்டு அதை என்ன செய்யுங்கனாக்கா, சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணதை என்ன செய்யுங்கனாக்கா, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை என்ன செய்யுங்கனா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு ஒரு 2 லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறத மாதிரி இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா, மிளகாய்த்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், பிரியாணி மசாலா கொஞ்சம் மூலம் எடுத்துக்கோங்க, தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்க வச்சுருக்க கறி மசாலா பட்டை எல்லாத்தையுமே வந்து அது கூட வந்து சேர்த்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா சிவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்யறீங்கனாக்கா, நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அது கூட வந்து சேர்த்துருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, தக்காளி வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து நல்லா வந்து ஒரு டைம் வந்து கிளறி விடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுருக்க பிரியாணி மசாலாவே அது கூட வந்து சேர்த்துருங்க. பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ என்ன செய்யுங்கனாக்கா, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த காளானை வந்து அது கூட வந்து சேர்த்துருங்க. காளான் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக சேர்க்கக்கூடாது, வேக வச்சு தான் சேர்க்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ என்ன செய்யுங்கன்னா, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து என்ன செய்யுங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா என்ன செய்யணும்னா, கொஞ்சம் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து முன்னாடி வேணாலும் சேர்த்துக்கலாம், அப்படி சேர்த்திங்கன்னா வந்து அப்படி திட்டுத்திட்டாக இருக்கும். அதனால் என்ன செய்யுங்கன்னா, தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா எங்கே அப்படியே கரைஞ்சிரும். இப்போ என்ன செய்யுங்கன்னா, ஒரு 2 லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மூடி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா என்ன செய்யுங்கனாக்கா, அந்த நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை வந்து அது கூட சேர்த்துருங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா என்ன செய்கிறீங்கனாக்கா, அப்படியே மூடி விட்டுருங்க. மூடி விட்டதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிச்சதுக்கப்புறமா என்ன செய்கிறீங்க அப்படின்னா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா வந்து அடியில் பிடிச்சிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, ஒரு டைம் நல்லா கிளறி விட்டு அப்படியே ஒரு மூடி விட்டுருங்க, ஒரு 2 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் வரைக்கும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஓரளவு குறைஞ்சி வந்துச்சு. இப்போ என்ன செய்யறீங்க அப்படின்னா வந்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், கொஞ்சம் போல் கொத்தமல்லி வேணா சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு என்ன செய்யறீங்கனாக்கா ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி விட்டுருங்க. மூடி விடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீ வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். மேலே என்ன செய்யறீங்கனாக்கா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது மேலே வெயிட் மாதிரி அப்படியே தூக்கி வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி ஓரளவு ரெடி ஆகிடுச்சு, அதாவது முக்கால் பதம் வெந்துடுச்சு. இப்போ என்ன செய்யணும், கொஞ்சமாக நெய் சேர்த்து திருப்பி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு திருப்பி நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் அந்த தண்ணியை வந்து என்ன செய்யணும்னா அது மேலே வெயிட்டாக வச்சுருங்க. மினிமம் ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. அதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்க வேணா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யணும்னா ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.